வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் 61வது நாள் 62வது எபிசோடுடைய ப்ரோமோ நம்பர் 1. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிறைய பேர் காலையிலே இந்த ப்ரோமோ பார்த்துட்டு உங்க வாய்க்கு சக்கரை தான் கொட்டணும்னாங்க. ட்விட்டர்ல கூட ஒரு தம்பி சொன்னாங்க, கன்ஃபார்ம் சும் சுட்டு ஹாரிக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இது கண்டிப்பா இந்த கேள்வியை அவங்க எடுத்துன்னு வந்து கேட்பாங்கன்னு தெரியும். ஆனா இதை விட மிகப்பெரிய தவறு செய்த பாலாவா அவங்க ஒரு நாளும் கேட்டது கிடையாது. ஏன்னா பாலா மேல அவங்களுக்கு ஒரு பயம், இன்னொன்று சாஃப்ட் கார்னரும் கூட. அப்ப ஊரு கேளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி ஆரி நீங்க கேட்டகிரிலாம் பதில் சொல்றாருன்ற ஒரே காரணத்துக்காக அவரு நீங்க எந்த வகையில் நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது பொதுமக்களான உங்களுக்கே நான் விட்டுறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த வீட்டில் வந்து எல்லாராலும், அதாவது பாலா குரூப்லேயும் இல்லாமல் லவ் பெட் குரூப்லேயும் இல்லாத ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேரை நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். ஒன்று ஆறு, இன்னொன்று சனம், இன்னொன்று அனிதா. அனிதா சமீபமாக ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. ஓகேவா? பாலா பக்கம் அவங்க பாலா பக்கம் எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. பாலா பக்கம் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் சில தவறுகள் இருந்தால் அதை கண்டிப்பாக அனிதா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மாற்றமே கிடையாது. மற்றவங்க மாதிரி வந்து அப்படியே பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ்லாம் இல்லாமல், அதாவது சிவானி மாதிரியோ அஜித் மாதிரியோ பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸாக இல்லாமல் வெளியே சொல்லவே சொல்லாமல் தப்புனா அந்த இடத்துல தட்டி கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து ஜிஜேந்திர ரமேஷ் எழுந்து பேசும்பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களும் உட்காந்து பேசுங்க பாலா, ஜிதேந்திர ரமேஷ் எழுந்து இவர் எழுந்தனால அவரும் ஜிதேந்திர ரமேஷ் எழுந்து, நீங்களாம் வந்து நடுவில் வந்து பேசி பேசி இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேப்பா, நீ உள்ள வந்து ஒருத்தர் நிற்கிறீ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து அங்கே வந்து உட்கார் பாலா அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், ரெண்டாவது இடத்த சனத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்க, மூணாவது இடத்துக்கு பாலா வந்தால நீ ஏன் மூணாவது இடத்துக்கு வந்தன்னு உன்னால பாலாவை கேட்க முடியுதான். என்னுடைய கேள்வி அதுதான். ரெண்டுலேருந்து மூணாவது பண்ணி, அதாவது ஓட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிவானி மாற்றி போட்டாங்கன்னு உங்களுக்கு அங்கே தெரியும். மொதல் வாட்டி ஓட்டு போட்டப்போ நாலாவது வருது, ரெண்டாவது வாட்டி ஓட்டு போட்டப்போ அஞ்சாவது வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்காங்க. அப்போ யார் அந்த நம்பரை மாற்றி போட்டாங்களோ அவங்களை நீங்கள் கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேள்வி எந்த இடத்துல கேட்கணும்? நீங்கள் அந்த இடத்துல தானே கேட்கணும். அங்கே நீங்கள் கேட்கவே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாலாதான் எல்லாத்துலேயும் எழுந்து எழுந்து யார் யார் இது பண்ணாங்க போனாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து ரெடி பண்ணுவார், ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ரெடி பண்ணுவார். அப்ப நீங்க இந்த கேள்வி நீங்க எதுக்கு அதை எழுந்து நீங்க சொல்றீங்க? இல்ல, இது இன்னொரு விஷயம் இருக்கு, அங்கெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஜிதேந்திர ரமேஷ் கேட்டார்ல, என்னப்பா எப்பப்பா நீயே எழுந்து நீயே வந்து வந்துடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பொழுது அவங்க உங்களுக்காக சண்டை போட்டாங்க. சனம் வந்து அவங்களுக்காக நீங்க 1000 பேசுங்க. சனம் வந்து நின்னாங்க, அவங்க பேர்ல தப்பு இல்லைங்கிறதுலாம் அடுத்த இது. நீங்க உங்களுக்காக நேத்து நிக்கவே இல்லை, நீங்க உட்காந்துட்டீங்க. அதாவது உங்களுக்கு யாராவது வருவாங்க எனக்கு சண்டை போடுவாங்க. இப்போ உங்க பக்கத்துல நின்னு இவ்வளவு கேள்வி கேட்கிற பாலா ஏன் நேத்து கேட்கல? அது மட்டும் கிடையாது, நீங்க இவ்வளவு இன்னைக்கு வந்து ஆறிக்கிட்ட பேசுற நீங்க நேத்து அந்த சண்டையை போட்டுருக்கோம். நீங்க எப்படி வந்து கவுண்டிங் எடுப்பீங்கன்னு கேட்க வேண்டியது. எதுக்கு முத வாட்டி கேட்ட நாங்க நிக்க வச்சுட்டு எனக்கு பாலா எதுக்கு வந்து அங்க நிக்க வைக்கிறீங்கன்னு கேளு. எதுக்கு வந்து சனத்தை வந்து ரெண்டாவது இடத்துல நிக்க வச்சுக்க, அங்கேயே கேட்க வேண்டியதானே. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும், ஆனா நடுவுல வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் தனியா யார் ஒருத்தர் ஏமாந்தோம் அவங்க கிட்ட வந்து தனியா கேட்டு நியாயம் பண்ணல, அநியாயம் பண்ணல. எதுக்கு இல்ல, இது என்னன்னா முற்றிலுமே வந்து அனிதா பண்ணது எப்படின்னா வந்து கேமரா கான்சியஸோட இது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயங்கள். ஏன்னா நேத்து அப்படி பண்ணா அவங்களுக்கு தெரியும், அவங்களே சொல்றாங்களே நான் ப்ரோமோல வருவேன். இது இதுல ப்ரோமோல வருவன்றது முத கொண்டு உங்களுக்கு தெரியுதுன்னும் பொழுது அது மாதிரிதான் பாலாவை கூட வந்து பாராட்டுவேன். ஏன்னா அவர் வந்து அவருக்காக நின்னாரு, சண்டை போட்டாரு, கேள்வி கேட்டாரு. அவரு எப்பவும் வந்து என்ன பண்ணுவார், 1வது பிளேஸ்க்கு தான் வந்து நிக்கணும்னு நினைப்பாரு. 1வது பிளேஸ் கூட அவர் இந்த வாட்டி சண்டை போடல. 3வது பிளேஸ்க்கு அவருக்கும் உங்களுக்கும் டக் ஆஃப் வருது. உங்களுக்கான ஓட்டிங் முடிஞ்சது பாலா, எனக்கான ஓட்டிங் முடிஞ்சது நேத்தே நீங்க சொல்லியாச்சு. இவங்க என்னன்னா சனத்துக்கு நீ ரெண்டு எடுத்து வந்து விட்ட, நாங்க ரெண்டு நிப்ப, 3வதுல பாலா நின்னுட்டாங்கன்னா சன எங்கேயாவது போனா போகுது அப்படின்றதான். ஏன்னா சன கத்துறாங்க. அவர் ஓட்டனா சொல்லிட்டாரு, நீங்க எல்லாரும் சொல்றீங்க இல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அவரு ஆரி சொன்னாரு, நான் சனமுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சேன். நான் பேசுறேன் இங்க டிசர்விங் கண்டென்ட் யார் யார் நிக்கும் போது இந்த வீட்டுல நடந்துக்கலையே ஆரிதான் இப்ப இங்க இந்த ராமன் ராவணன் கதை தான் வச்சுக்கோங்களேன். ஆரி இதுவரை நியாயமா இல்ல, நியாயமா தான் இருந்தாரு. இப்ப இதுல நீங்க நியாயமா இல்லையா அவர் சொல்றாரு, எனக்கு டிசர்விங் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தோணுச்சு, நான் வந்து சப்போர்ட் பண்ணேன், நீங்களும் உங்க சப்போர்ட் எடுத்து வைக்க வேண்டியதானு சொல்றாரு. முடிஞ்சு. ஆனா என்ன இப்ப கொடுமைன்னா, இவ்வளவு சப்போர்ட் பண்ண சனம் வந்து ஆரிக்கு சப்போர்ட் பண்ண போறது அது வேற விஷயம். அதுதாங்க பாப்போம் எப்படி போகுது. சரியான இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆள் எப்படி பண்ணிட்டு இருக்காரு பாப்போம். பட் இருந்தாலும் இது பெரிய பிரச்சனையா தான் ஆகும். அது ஈவினிங் பாக்கலாம். லவ் பெட்டுக்கே போயிட்டார் அன்சீன்ல பாலா சொன்னாங்க எல்லாருமே. சரி, அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ எனிவே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறோம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.